ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் பேக் டு வில்லேஜ் கிராஃப்டியாஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு வித்தியாசமான வீடியோ. நம்மளோட ஃபேமிலி மெம்பர் வந்து ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, டார்ச் லைட் செஞ்சு போடுங்கன்னு. அவங்களுக்காக நம்ம ரீசார்ஜபிள் டார்ச் லைட் மேக் பண்ணியிருக்கிறோம். அதனால இந்த வீடியோவை கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்களும் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணலாம். கிளியர் தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சேனல் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 65mm பிவிசி பைப் எடுத்துக்கோங்க. பைப் சைஸில் பைப் ஷீட்டை கட் பண்ணி இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பைப் ஷீட்டுக்கு மேலே இந்த மாதிரி அலுமினியம் ஃபைலை ஒட்டிட்டு அந்த பைப் ஷீட்டை இப்படி வச்சு ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பைப் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி பைப் ஷீட்டில் ஹேண்டில் பார் மாதிரி ரெடி பண்ணி இப்படி வச்சு ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சுவிட்ச் ஷேப்பில் ட்ரா பண்ணி இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சுவிட்ச் போகிற மாதிரி ஹோல் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 65mm பிவிசி பைப்பில் சென்டராக ஒரு சின்னதாக ஹோல் போட்டு அதில் ஒயரை விட்டு நம்மளோட எல்இடியை இப்படி வச்சு க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு எல்இடியை க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 60mm பிவிசி பைப் எடுத்துக்கோங்க. அதில் சுவிட்சை நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடில் பைப் சைஸில் பைப் ஷீட்டை கட் பண்ணி சென்டராக ஃபீமேல் போர்ட்டை ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய லித்தியம் பேட்டரியை இந்த 60mm பிவிசி பைப்புக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டரியை ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 65mm பிவிசி பைப் எடுத்துக்கோங்க. ஒயர் கனெக்ஷன் பண்ணிவிட்டு 60mm பிவிசி பைப்போடு இதை இப்படி வச்சு ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டி முடிச்சாச்சு. நான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுக்கு நான் டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிட்டேன். முன்னாடி இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸை டேப் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. இப்போ நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஒயர் கனெக்ஷன் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக லைட்லேருந்து வர ஒரு ஒயரை பேட்டரியில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. லைட்டில் இருக்கிற இன்னொரு ஒயரை வந்து சுவிட்சில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. பேட்டரியில் இருக்கிற இன்னொரு ஒயரை வந்து சுவிட்சில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபீமேல் போர்ட் எப்படி கனெக்ட் பண்ணணுன்னா, பேட்டரி பாசிட்டிவ் நெகட்டிவில் ஃபீமேல் போர்ட்டோட ரெண்டு ஒயரையும் சால்டரிங் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஒயர் கனெக்ஷன். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஒரு பிக் தேங்க்ஸ். இந்த டார்ச் லைட் சூப்பராக ஒர்க் ஆச்சு. நீங்கள் கூட செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரீசார்ஜபிள்னால நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி கூட இந்த டார்ச் லைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோஸ் வேணால் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் ஆகலாம். கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சேனல் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கே இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.